கடவுள் புண்ணியத்தில் இந்த வருஷம் நல்ல பருவமழை பெஞ்சிட்டு இருக்குது. ஜூலை மாதத்துலேயே நமக்கு மேட்டூர் டேம் நம்பி இருக்குங்கிறது பெரிய ஒரு சரித்திரம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்பினது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நாளாக 1.5 லட்சம் கியூசெக் தண்ணி வந்து கடலுக்கு போயிருக்குது. 1.5 லட்சம் கியூசெக்கு ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 12 TMC தண்ணி. 5 நாள் போயிருந்ததுன்னா 60 TMC தண்ணி கடலுக்கு போயிருக்குது. மேட்டூர் டேமோட மொத்த கொள்ளளவு 95 TMC தான். 5 நாளில் 60 TMC தண்ணி நம்ம கடலுக்கு போயிருக்கு. அப்படி கொள்ளிடத்துலேருந்து அத்தனை தண்ணியை நம்ம கடலுக்கு விட்டோம். கொள்ளிடத்துலேருந்து வாய்க்கா போகுது, நிறைய வாய்க்கா போகுது. அந்த வாய்க்கால் ஏரியாவில் அத்தனை இடத்துலையுமே பூரா காஞ்சி கிடக்குது. மழையே இல்லாமடிக்க காஞ்சி கிடக்குது. நம்ம நீர் மேலாண்மை திட்டம் பாருங்கள் எப்படி எவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். எல்லோரும் சொல்கிறது தான் நானும் சொல்ல போகிறேன். காமராஜர் திட்ட ஐயா திட்டத்துக்கு பிறகு இங்கே எந்த விதமான டேமே வரல. ஒரு நீர் மேலாண்மையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை இது வரைக்கும். ஸோ இப்படி இருக்க நான் சொன்னது பிரகாரம் நம்ம இந்த மழைநீரை சேமித்து வச்சு நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தஞ்சாவூருக்கு தண்ணியே வேண்டி இருக்காது, ஏன்னா மழை பெஞ்சிகிட்ருக்கோம். அந்த டைமில் எல்லா தண்ணியும் நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா டிசம்பருக்கு பிறகு நமக்கு வேணுங்கிற பாசனத்துக்கு வேணுங்கிற நீர் பூரா டேமில் நிற்க வச்சிட்டோம்னா அது அடுத்த மழை காலம் வரைக்கும் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டேட்டஸ்டிக்ட்டும் எங்கிட்ட இருக்குது. அது மாதிரி பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. இப்போ இந்த பருவமழை முடிஞ்சு இப்போ தென்மேற்கு பருவமழை முடிஞ்சு டேமில் எல்லா டேம்லேயும் ஃபுல்லாக நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் பவானி ஆற்றுல தண்ணி வரும், நிறைய தண்ணி வரும். அமராவதியில் வரும். கொல்லிமலை ஏரியாவிலேருந்து நிறைய 2-3 உபநகர நதிகள்லாம் இருக்குது, அதிலேருந்து ஏகப்பட்ட தண்ணி வரும். அந்த தண்ணியை வச்சே நம்ம கொள்ளிடத்தினுடைய டேமை வச்சு பக்காவாக ஒரு பராஜெல்லாம் கட்டினோம்னா நமக்கு அந்த 4-5 மாதத்துக்கு உண்டான நீர் நம்ம ஏரியாவில் பெய்கிற மழையவே வச்சு நம்ம நீர் மேலாண்மை பண்ணி விட்டுறலாம். சரி, இப்போ தண்ணி வந்து எப்படி பிடிச்சி வச்சுக்கிறது அப்படிங்கிறதா ஒரு பெரிய ஆராய்ச்சியில் நான் இறங்கினப்போ அந்த காலத்தில் வெள்ளக்காரன் வந்து இதை நம்ம மேட்டூர் டேம் கட்டினா, இன்ஃபேக்ட் ஒரிஜினல் பிளானே ஒகேனக்கல் ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் எல்லாம் போயிருப்பீங்க. அதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் ஒரிஜினல் பிளானே வெள்ளக்காரன் போட்டான். பட் அதுக்கு பிறகு பல கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது தான் பெட்டர்னு சொல்லி மேட்டூரில் கட்டி விட்டான். இந்த ஒகேனக்கல் திட்டத்தை எம்ஜிஆர் ஐயா பீரியடில் எடுத்தாங்க, கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க. சென்ட்ரல் எலக்ட்ரிக் அத்தாரிட்டி சிஇஏ வந்து எங்களுக்கு கிளியரன்ஸ் பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது, ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்வால்வ்டு, ஏன்னா ஒகேனக்கல்ல தண்ணி நிற்க வச்சோம்னா, டேம் கட்டி தண்ணி நிற்க வச்சோம்னா இவங்க பகுதியில் கர்நாடகா பகுதியிலையும் தண்ணி தேங்கி நிற்கும். ஸோ அதனால் அவனுடைய பர்மிஷன் நமக்கு வேண்டியிருக்கு, இதுதான் பிரச்சனை. ஸோ அந்த பர்மிஷன் கிடைக்காதனால நின்று போச்சு, அந்த டேம் நின்று போச்சு. அதுக்கு பிறகு கங்கப்பா ஐஏஎஸ் ஐயா காலத்தில் தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் கலெக்டராக இருக்கும்போது ஒரு ஆய்வு பண்ணி ராசி மணலில் ஒரு டேம் போடலாம், அதுவும் 70 TMC தண்ணி, கிட்டத்தட்ட 200 MW பவர் சப்ளை ஜென்ரேஷனுக்கு திட்டம் உண்டான திட்டம் அது, அங்கே ஒரு டேம் போடலான்னு சொல்லி போட்டு விட்டார். ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே டேம் கட்டுற சைட்டு நம்மக்கிட்ட இருக்குது. இந்த சைட்லெல்லாம் கட்டணம்னா தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கு கர்நாடகா ஏரியாவில் தேங்கி நிற்கிறதுனால அவங்களுடைய பர்மிஷன் வேண்டியிருக்கு, அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இது பாலிடிக்ஸ்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இப்போது மேகதாதுல அவன் டேம் கட்டணும்னு சொல்கிறான், மேகதாதுல டேம் கட்டணும்னு சொல்கிறாங்க. அந்த டேம் கட்டுறதுக்கு நம்ம அப்ஜெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அது அவனுடைய இடம், அவன் நாட்டினுடைய அவனுடைய ஸ்டேட்டை பாதுகாப்புக்கிறதுக்கோசரம் பண்ணுறான். சரி, அவன் பண்ணுறானே ஏதாவது அர்த்தம் இருக்கா, நமக்கு எதெல்லாம் பாதிப்பு வருமானு கேட்டோம்னா ஒரு பாதிப்பும் கிடையாது. அவனுக்கு வேணுங்கிறது 10 TMC தண்ணி பெங்களூருக்கு குடிக்கிறதுக்கு கேட்குறான். அது சம்மர் பீரியடில் தேக்கி நிற்க வச்சு, அது சம்மர் பீரியடில், எப்போ சம்மர் பீரியட்னா எப்போ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை, அதிகபட்சம் ஜூலை வரைக்கும் சம்மர் பீரியட் போகலாம். 5 மாதத்துக்கு உண்டான ஒரு 10 TMC தண்ணி கேட்குறான்.
அது தண்ணி கொடுக்குறதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அங்கே 30% மக்கள் நம்ம மக்களும் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறோம், வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் நம்ம கொடுக்கக்கூடாது? சரி, அப்படி ஒரு நல்ல எண்ணத்தோடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அவங்களும் மக்கள் தான், நம்மளும் மக்கள் தான், இந்தியர்கள், அதில் 30% நம்ம மக்கள் வேறு குடியிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறதுல நமக்கு ஒரு ஆட்சேபனை இருக்கக்கூடாதுங்கிறது மனிதாபிமான முறையில் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தும் வித்தியாசம் வராது. ஆனால் ஒரே பிரச்சனை என்னென்னா, நம்ம நினைக்கிறது அவன் தண்ணியை தேங்கி 70 TMC தண்ணி வரைக்கும் தேக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தண்ணியை தேக்கி வச்சுட்டாங்கன்னா அவங்ககிட்ட தண்ணி இருக்கும், இங்கே நெல் நமக்கு காயும், இதுதான் பிரச்சனை. அவங்க அடுத்த ப்ராஜெக்ட்டு, அவங்க 400 MW பவர் பிளான்ட்டு அதில் போடுறங்கிறாங்க. ஸோ 400 MW பவர் பிளான்ட் போட்டு தண்ணி தேங்கி நீச்சி வச்சுட்டு தான் பவரும் ஜென்ரேட் பண்ண மாட்டேன், தண்ணி விட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். இது வந்து ஒரு சாதாரண மனிதனுடைய நினைப்பு, அது சரிதான். அதை நான் வந்து ஆமோதிக்கிறேன். உங்கள் நினப்பு என்னங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன், ஆமோதிக்கிறேன். அப்போது நமக்கு 2 டேம் கட்டுறதுக்கு பர்மிஷன் அபி கொடுக்கணும், நம்ம அவனுக்கு மேகதாது கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். ஏன் ஒரு அமைதியான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு அவங்க நமக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு பர்மிஷன் கொடுப்போம்? அப்போது அது மட்டும் இல்லாமல் அந்த டேமினுடைய தண்ணியை கண்ட்ரோல் பண்ணுற ரைட்ஸை நம்ம வாங்கிக்குவோம். மேகதாது டேமோட தண்ணியை தேய்க்க வச்சுக்கோ, ஆனால் அந்த தண்ணியை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறது என்னங்கிறது ரைட்டு வந்து நமக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவோம். அவங்க கொடுக்க மாட்டாங்க, மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீ 10 TMC தண்ணி எனப்பா குடிக்கிறதுக்கு, நான் 15-20 TMC தண்ணியாக கொடுக்குறேன். 20 TMC தண்ணினா எவ்வளவு? 2 நாள் கடலுக்கு போன, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கடலுக்கு போச்சு இல்லையா, 2 நாள் போன கடலுக்கு போன தண்ணியை அவன் தேங்கி நிற்க வச்சு குடிக்கிறதுக்கு பெங்களூரு கேட்குறான். பெங்களூர் நம்ம இந்தியாவினுடைய பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கேபிட்டல், பெரிய ஒரு பொருளாதார சென்டர். அப்படிப்பட்ட சென்டருக்கு நம்ம குடிக்கிற தண்ணி கொடுக்க வேண்டியது நமக்கு தார்மீக பொறுப்பு இருக்குது. வச்சுட்டு போகிறான், இருக்கட்டும், தண்ணி கடலுக்கு போகிறது, அங்கே நின்றுட்டு போகுது. இந்த கண்ட்ரோலை நம்ம எடுத்துக்குவோன்னு சொல்கிறேன். இந்த கண்ட்ரோல் கொடுத்தா நான் பர்மிஷன் கொடுக்குறோம்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு 2 டேம் கட்டுறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு 2 பேர் உட்காந்து, அதுவும் இப்போ ஒரு சூழ்நிலை எப்படி அமைஞ்சிருக்குன்னா, NDAன்னு சொல்கிறாங்களே, இந்தியாவுடைய கூட்டணி தான் அங்கேயும் ஆட்சிகளுக்கு ஆளுது, இங்கேயும் ஆட்சி அமைக்கிறாங்க. 2 பேர் உட்காந்து தேவை இருந்தால் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஐயாவோட முன்னிலையில் இது ஒரு ஒப்பந்தம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னால் கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் ஐயா கேட்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் நல்லதுக்கு எது எங்கே இருந்தாலும் சவி சேர்க்கக்கூடிய ஆள் தான். இவங்க 2 பேர் ரெடியாக இருந்ததுன்னா நான் ரெடி, ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம், உடனடியாக இந்த திட்டத்தை ஏற்பாடு பண்ணலாம். அப்படி பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட 95 TMC தண்ணி இதில் மேட்டூர் டேமில் தேக்கி வைக்கிற சூழ்நிலையை தவிர மீதி பராஜில் கட்டியிருக்கிறது ஒன்றும் பெரிய ஒரு 4-5 TMC தண்ணி கீழே மேட்டூர் டேம் கீழே தேக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டுருக்குறோம். அது ஒரு பெரிய தொகைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மேட்டூர் டேமுக்கு மேலே ஒகேனக்கல்ல ஒரு 60 TMC தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கு உண்டான திட்டம் ஏற்கனவே தயார் பண்ணி அனுப்பிச்சிருக்கு. திட்டம்லாம் ரெடி, பர்மிஷன் மட்டும் தான் வேணும், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேர் ஒத்துக்கணும். 2வது திட்டம் ராசிமணலில் ஒரு 70 TMC, அதே மாதிரி மேகதாதுலேயும் ஒரு 70 TMC, எவ்வளோவாச்சு, கிட்டத்தட்ட 200 TMC தண்ணி. அதாவது மேட்டூர் டேம் மாதிரி 2 மடங்கு தண்ணியை நம்ம மேலே தேக்கி வச்சுக்கலாம். அந்த தேக்கி வச்சு யாருக்கு உபயோகப்படும்? ஒரு தண்ணி கூட கர்நாடகாவுக்கு உபயோகப்படாது. அவன் குடிக்கிறதுக்கு 10 TMC கேட்குறா, நம்ம 15 TMC எடுத்துக்கப்பா, 20 TMC போய் வச்சுக்கப்போனா ஒரு பெரிய லார்ஜ் ஹார்ட்டோட கொடுத்துடலாம் அவங்களுக்கு. மீதி தண்ணி பூரா கிட்டத்தட்ட 180 TMC தண்ணி நமக்கு தான் வரப்போகுது. அந்த 180 TMC தண்ணி பேக்கப் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வருஷம் மேட்டூர் டேமில் தண்ணி திறந்து விட்டு 10வது போய் அங்கே பயிர்கள்லாம் வறட்சி அடைக்கிறது நம்ம பார்க்க கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இது வருஷம் உப்போகங்க அப்படிங்கிறது இந்த திட்டத்தில் ரொம்ப சௌரியமாக பண்ணிட்டு போகலாம். அதே சமயத்தில் நீர் மேலாண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டால், எங்கள் கம்பெனி அமெரிக்காவில் இருக்கிறதுனால மிசிசிப்பி ரிவர் பாயிற ஆர்கன்சா ஸ்டேட் நெற்களஞ்சியம்னு பேர், அமெரிக்காவுடைய நெற்களஞ்சியம் ஆர்கன்சா ஸ்டேட். அந்த ஸ்டேட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிசிசிப்பி ரிவர் இருந்து நிறைய வாய்க்கால்கள் வெட்டி ஒரு 8 அடி தண்ணி, 30 அடி அகலம் வாய்க்கா, 8 அடி தண்ணியை நிறுத்தி வைக்கிறான். தண்ணி உள்ளே போகிறதில்லை,
நிறுத்தி வைக்கிறார். அது என்ன பண்ணுது, நிலத்தடி நீரை உயர்த்தி கொடுக்குது. அங்கே மழையிலேயே நெல் வந்துடுது, ஏன்னா ஒரு 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 சில வருஷங்களில் பொச்சு மழை வந்து பெய்யாக போயிடுச்சுன்னா நிலத்தடி நீரை எடுத்து பம்பு போட்டு நூற்றுக்கணக்கான ஏக்கர் தண்ணி பாய்க்கிறான். அதாவது ட்ரிப்பு, இதில் மேலே ட்ரிப் இருக்கு, ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷனில் ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷனில் தண்ணி பாய்க்கிறான். அருமையாக நெல் எடுக்கிறாங்க. 5400 கிலோ ஒரு ஏக்கருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான் ஆவரேஜாக. இதெல்லாம் சரித்திரம். இது நம்ம ஊரில் எடுக்கிறது இல்லைன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் எடுப்பாங்க, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் எடுக்கவே மாட்டான். ஸோ இந்த நீர் மேலாண்மையை சரி பண்ணி, அந்த காலத்தில் கரிகால சோழன்லாம் கட்டின வாய்க்காலெலாம் போய் பார்த்திங்கன்னா நிலத்தடி நிலமட்டத்திலேருந்து ஒரு 3 அடிக்கு மேலே தான் வாய்க்கால் இருக்கும். அந்த வாய்க்காலில் ஒரு மத கூட அந்த காலத்தில் வச்சுருக்கல, நம்ம தான் போய் மதம் வச்சுக்கிட்டோம். தண்ணி தேங்கி நிற்கும், தண்ணி போயிட்டு இருக்கும். அப்போ நிலத்தடி நீர் வந்து மேலே மேலடியும், அந்த நிலத்தடி நீர் இருந்து ஏற்ற வச்சு அரைச்சாங்க. இன்றைக்கெல்லாம் சோலார் பம்ப் போட்டு விட்டுலாம். அந்த அப்படி பண்ணிட்டோம்னா ஆற்றுலேருந்து வர்ற களைகள்லாம், எந்த விதமான களைகளும் தோட்டத்துக்கு நம்ம நெல் வயலுக்கு போய் களையினால் பெரிய பிரச்சனை. ஆற்று தண்ணி பாய்ச்சோம்னாவே களை வந்துடும், ஆனால் போர்வெல் தண்ணி எடுத்து விட்டோம்னா களையே வராது. ஸோ இந்த நீர் மேலாண்மை திட்டங்களையும் சேர்த்து நம்ம திட்டத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்திட்டோம்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ஏக்கர் மேலாண்மை வந்து நம்ம ஒரு பயிர் நெல் எல்லாம் 2 பயிர் பல்சஸ் எடுக்கலாம், இன்க்ளூடிங் பருத்தியோடு போடலாம். எத்தனையோ திட்டங்கள் வந்து சூப்பரான திட்டங்கள்லாம் இருக்குது. பொன்னுளையும் பூமி அப்படின்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான், அப்படி பண்ணிக்கலாம். நம்ம உலகத்துக்கே உணவு போடுற அளவுக்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது, நீர் வளம் இருக்குது. அந்த நீர் வளத்தை எடுத்து பக்காவாக நம்ம பயன்படுத்திக்கணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை, அரசாங்கத்துக்கு உண்டான கோரிக்கை. மக்களும் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு மேகதாதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதாக எனக்கு ஒரு பேட் நேம் உண்டு பண்ண வேண்டாம். மேகதாதுல அவன் கேட்குறது வெறும் 10 TMC, நம்ம வந்து லார்ஜ் ஹார்ட்டடோட 15 TMC கொடுத்துட்டு போகலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்களும் நம்மளும் ஒருங்கிணைஞ்சு எத்தனையோ விதத்தில் கலாச்சாரத்தில் ஒத்துப்போயிருக்கிறோம். அவங்க நம்ம மக்கள் அங்கே வாழ்கிறாங்க, அவங்க மக்கள் இங்கே வாழ்கிறாங்க. இது இந்திய நாடு, இந்திய நாட்டினுடைய பொருளாதார கேபிட்டல் வந்து இப்போ இன்றைக்கி பெங்களூராக மாறிட்டுருக்குது. இது எல்லோரும் மக்கள் ஒருங்கிணைஞ்சு நாட்டினுடைய நன்மைக்கோசரம் பாடுபடணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதிலிருந்தே. நன்றி, வணக்கம். நதிநீர் கொள்கையில், நதிநீர் கொள்கையில், தண்ணீர் கொள்கையில் அரசியல் இல்லாமல் எல்லாரும் ஒரே மாதிரி செயல்பட்டால் நாடு சுபிட்சமாகுமா? அதாவது அமெரிக்காவில் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னோம். மிசிசிப்பி ரிவரில் இதே மாதிரி ஸ்டேட்டில் பஞ்சகாலம் வருது. ஸ்டேட்டில் வந்து தண்ணி பங்கீடு எப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக வந்தது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, கிராப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அண்டர் ஆர்மி, அமெரிக்கா பூரா இருக்கிற அத்தனை நதிகளும் கோர் ஆஃப் இன்ஜினியர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க ஆர்மி கண்ட்ரோலில் கொடுத்துட்டான். அந்த ஆற்றுல என்ன ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, ஒரு அணை கட்டுறதாக இருந்தாலும் சரி, அந்த ஆற்று தண்ணியை யாராவது தொடணும்னா அவங்க பர்மிஷன் வேணும். அதே மாதிரி இங்கே நான் கேட்கறது என்னென்னா, ரிவர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, எப்படி நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் போட்டாங்க. இன்றைக்கி ஹைவேங்கிறது ஒரு ரயிலாக இருக்குது. அது மாதிரி ரிவர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு போட்டு அத்தனை நதிகளையும் அவிகிட்ட ஒப்படைச்சிடணும். அவிய முடிவு பண்ணுவாங்க இந்த தண்ணி யாருக்கு நல்லது, யாருக்கு வேணும், எப்படிப்பட்ட தண்ணி எப்படி யூஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் போய் நெல் நடுறோம் அப்படின்னா மாண்டியா டிஸ்ட்ரிக்ட் பூரா சரளம் பண்ணு தண்ணி விட்டிங்கன்னா படப்பட பண்ணு குடிச்சிடும். ஸோ அங்கே போய் நெல் நடுவேன்னு அவங்க குறும்பு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அந்த ஸ்டேட்டுக்காரங்க அவங்கள போய் நான் மீட்டிங் போட்டு கேட்டால், எப்போ அந்த நெல் நடுறதுன்னு சொல்கிறீங்களே, தண்ணி பூரா நீங்களே வச்சுக்கோங்க, நெல்லை நட்டுக்கிட்டு இருங்க, அப்போ பெரிய கொடிசுனா இருவீங்களா அப்படின்னு கேட்டால், ஐயா எங்கேயா லாபமே வர மாட்டேங்குது, அப்புறம் எதுக்கப்பா நெல் வைக்கிறீங்க, நீங்கள் நெல்லை வைக்காதீங்க, கரும்பு போடுங்க. கரும்பு போட்டிருக்காங்க, போட்டுருக்கு, ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க அவங்க. அது மாதிரி அந்த அத்தாரிட்டி வந்து டிசைட் பண்ணி எந்த ஏரியாவுக்கு எப்படிப்பட்ட எவ்வளவு தண்ணி வேணும், எப்படிப்பட்ட கிராப் வைக்கலாம் அப்படிங்கிறதும் அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க. நமக்கு விவசாயிகளுக்கு வேணுங்கிறது லாபம், அந்த லாபம் ஈட்டுறதுக்கு கிராப் வைக்கணும், ஒரு பயிர் போடணும், பண்ணிக்கு தண்ணி வேணும், அந்த தண்ணி எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத அவங்க அத்தாரிட்டியில் சேர்ந்து முடிவு பண்ணி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது, எத்தனையோ
டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்களாம் முடிவு பண்ணி இப்படி பண்ணுங்கப்பா இந்த ஏரியாவில் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பெரிய லாபம் வர மாதிரி, விவசாயிகள் லாபம் வர மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். நம்ம இப்போ தமிழ்நாடில் நீர் மேலாண்மையில் சரியான செயல்பாடு இருக்குதா இல்லையா? சரியான அரசாங்கம் நீர் மேலாண்மையில் தன்னுடைய சரியாக செயல்படுதா? மாநிலங்களோட ஒப்புதல் பார்க்க நீங்கள் பேசுறது அங்கே வரும் இல்லை, நீங்கள் பேசுறது வரும் இல்லையா? மற்ற மாநிலங்களோட ஒப்பிடல தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மை திட்டங்கள் சரியாக இருக்குதா? நீர் மேலாண்மை திட்டத்தை இன்னைக்கு கர்நாடகா தான் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் செக் டேம் கட்டிட்டாங்க, எல்லா இடத்துலையும் குளங்கள்லாம் புதுசு புதுசாக வெட்டிட்டு இருக்காங்க. தண்ணி வந்து அவங்க விவசாயத்துக்கு உபயோகப்படுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்னென்னா ஒரு பெரிய சிறப்பு, சங்ககாலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஏகப்பட்ட குளங்கள்லாம் வெட்டி கொடுத்துட்டு போயிட்டான். அந்த குளத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னா 3200 குளம் இருக்குது நம்ம தாமிரபரணி ஆற்றுல, 3200 குளம் இருக்குது. ஒரு குளத்துக்கு கூட இன்றைக்கி தண்ணி போகிறதில்ல. காமராஜர் ஐயா இருக்கிறது வரைக்கும் எல்லா குளத்துக்கும் தண்ணி போயிட்டு இருந்தது, இப்போ ஒரு குளத்துக்கு கூட தண்ணி போகிறதில்ல. எல்லாமே தூர் ஓராமல் கிடக்குது. நிறைய இடத்துல ஆக்குபேஷன் வீடெல்லாம் கட்டிக்கிட்டாங்க, தண்ணி போகிற இடத்துலையும் வீடெல்லாம் கட்டிக்கிட்டாங்க. இப்படி இந்த நீர் மேலாண்மை வந்து ரொம்ப கெட்டு கிடக்குது, ரொம்ப ரொம்ப கெட்டு கிடக்குது. இதை பற்றி பேசினாவே நமக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிற கோபம் வந்துடுது எனக்கு. அந்த அளவு கெட்டு கிடக்குது நீர் மேலாண்மைங்கிறது, ஒன்று கிடையவே கிடையாது இங்கே தமிழ்நாட்டில், கிடையாது தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மைங்கிறது ஜீரோ. அப்போ கடலில் கலக்கிறது தடுக்க முடியாது. இப்போ கடல் கடந்துக்கிட்டு இருக்குது, கடல் கடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே சரியான முறையில் மக்களுக்கு எடுத்து சொல்லி மேகதாது மாதிரி ப்ராஜெக்ட்டு கொடுத்துட்டு இந்த ரெண்டு ப்ராஜெக்டையும் நம்ம வாங்கிக்குவோம், கிவ் அண்ட் டேக்கில், இது அத்தனையும் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா ஐயா? நான் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நீங்கள் உங்கள் வீடியோ வழியே போய் சேரலாம்.